எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா FCRA அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். Foreign Contribution Regulation Act. அது வந்துட்டு இன்னைக்கு 2020ல அந்த அமெண்ட்மென்ட் பில் வந்து பாஸ் பண்றதுக்காக ப்ரோபோசல் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு இப்பதான் இந்த பில் வந்து பாஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, 1976லே வந்துட்டு இந்த பில்ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2010ல வந்துட்டு மேஜரா மாடிஃபை பண்ணி அந்த பில் பாஸ் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது இந்த பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 2010ல ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்துட்டு என்னெல்லாம் நீங்க வந்துட்டு ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் வாங்குறீங்களோ அதுக்கான வந்து ரெசிப்டும் அதோட பில்லு நீங்க என்ன பண்றீங்க அந்த பணத்தை வச்சுட்டு அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி 2010ல மேஜரா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. ஆனா அதுல ஒரு மேஜரா ஒரு விஷயம் ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் ஒத்து போனது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2010க்கு அப்புறம் வாங்குறத மட்டும் தான் வந்துட்டு அவங்க வந்து கணக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2010க்கு முன்னாடி இருக்கிறத பத்தி அவங்க பெருசா அந்த இதுல வந்து சொல்லல. அதனால ரெண்டு பார்ட்டிஸும் வந்துட்டு அது வந்து பெரிய அளவுல எஃபெக்ட் ஆகல. அது வந்து நான் ரெண்டு மூணு கம்பெனிஸ் நான் சொல்றேன். அந்த கம்பெனிஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்ச கம்பெனி தான் வேதாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. நீங்க அதை கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்ட் பேஸ்டா இருக்கிற முண்டி பார்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனமும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016ல வந்துட்டு ஒரு பில் வந்துட்டு அவங்க பாஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெறும் அந்த 2010ல மட்டும் இல்லாம 2010க்கு முன்னாடி, அதாவது 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அவங்க என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு வாங்கியிருக்காங்களோ அதோட டீடைல்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணியிருந்தாங்க 2016ல. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் முன்னாடினா August 5th 1976 அந்த டைம்ல இருந்தே அவங்க அதுக்கப்புறம் வாங்கின கான்ட்ரிபியூஷனோட டீடைல்ஸ் எல்லாம் தரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 பில்லுல இருந்துச்சு 2016ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2018ல வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப கொடுத்திருக்கிற ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படிங்கறது நம்ம ஃபர்தரா இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் இதோட தெரியும். என்ன சொல்றாங்கன்னா 2011 அதுக்கப்புறம் இருக்கிற 10 வருஷத்துல வந்துட்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு டபுள் த அமௌண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா இந்தியால வந்துட்டு நிறைய இடத்துல கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு அவங்க இஷ்டப்படி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இல்லாம இருக்கு. பணம் எங்கிருந்து வருது, எவ்வளவு வருது, அந்த பணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கான்ட்ரிபியூஷன் இப்ப வெளிநாட்டுல இருந்து வருதுன்னா அது வந்து நம்மளோட இந்தியால வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் எதுக்கு என்ன சொல்லி நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் வாங்குறோமோ அந்த கான்ட்ரிபியூஷன் அதுக்காக பண்ணாம அவங்க வந்து பர்சனல் யூஸ்க்காக வந்துட்டு அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போனங்காட்டி தான் அவங்க இந்த பில் பாஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த பில்ல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் வாங்குறது வந்துட்டு அவங்களோட ட்ரஸ்டோட பேர்லயும் அவங்களோட ஓன் ஸ்டேட்ல இருக்கிறதும் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஏரியால இருக்கிற ஒரு பேங்க் மூலியமா வந்துட்டு அவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணி அவங்க அமௌண்ட் வாங்கிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன சொல்றாங்கன்னா, நியூ டெல்லியில இருக்கிற பர்டிகுலரான ஒரு பிரான்ச்ல மட்டும்தான் நீங்க வந்துட்டு இந்த FCRA அந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணணும். அதுவும் யாரோட ஹெட்ல இருக்காங்களோ அவங்களோட பேர்ல வந்துட்டு ஓபன் பண்ணணும். வந்துட்டு FCRA அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். அதாவது உங்களோட நோக்கம் என்ன, நீங்க எதுக்காக வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு வாங்குறீங்க ஃபாரின்ல இருந்து, அது என்னங்கற ஃபுல் டீடைல் வந்துட்டு நீங்க கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணனும். அது கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துட்டு அது ஓகே அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுனா, அவங்க satisfied அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுனா அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து FCRA அப்படிங்கற அக்கவுண்ட் வந்துட்டு நீங்க அது அவங்க சொல்ற ஸ்பெசிஃபைட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி ஒரு பர்టిక్యులர் பிரான்ச்ல வந்துட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அந்த பர்టిక్యులர் पर्सनோட நேம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்ல இருக்கிற எந்த பேங்க்ல வேணாலும் அவங்க FCRA அக்கௌண்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த நியூ டெல்லியில இருக்கிற பிரான்ச் மூலியமா நம்ம வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது FCRA அவங்க ஷெட்யூல்டு பேங்க் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ற அந்த பேங்க்ல வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். டைரக்டா அதுக்கு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்பர் எதுக்கு பண்ணலாம்னா, நீங்க வந்து அந்த பணத்தை நீங்க வந்து அந்த பேங்க்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக நீங்க வந்து அந்த பேங்க்ல இருந்து நீங்க வந்து உங்களோட கம்ஃபர்டபுளான இருக்கிற பேங்க்குக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடவே வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு டெல்லியில அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல வந்து வாங்க முடியாது, நான் ஸ்பெசிஃபை பண்ற அந்த பிரான்ச்ல வந்துட்டு நான் டைரக்டா கான்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிறேன், அதாவது foreign contribution வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஸ்பெஷலா வந்துட்டு சர்டிபிகேட் வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சுனா நீங்க ஸ்பெசிஃபை பண்ற அந்த பர்టిక్యులர் பிரான்ச்ல வந்துட்டு டைரக்டா நீங்க வந்து கான்ட்ரிபியூஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு எல்லாரும் எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு வந்துட்டு சில கூட சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க அதுக்கு வந்துட்டு நீங்க ஆடிட்டிங் பண்ற அந்த பேங்க் அவங்க வந்து பேங்க்காரங்க வந்துட்டு கவர்மெண்ட்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்திருக்காங்க இதுல வந்துட்டு எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இப்ப முன்னாடி வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து எல்லாரையுமே வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம அக்சஸபிளா இருக்கும்போது நிறைய பேர் ஃபண்ட வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வெளியில ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन மார்க் இங்க வருது அதே சமயத்துல இன்னொன்னு நிறைய பேர் அந்த கவர்மெண்ட்க்கு போன கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் நான் இவங்களுக்காக வாங்குறேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் ஒரு ஸ்கூல் கட்டறேன் இந்த இடத்துல வந்து நான் ஒரு இவங்களுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் நான் பண்றேன் அந்த மாதிரி ஒரு பண்றேன் அப்படினு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து இவங்க மணி வாங்கிட்டு ஆனா அத வந்து அவங்க பர்சனலா வந்துட்டு பர்சனலா அவங்க பண்றாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட ரிலேஷன்ஸ் அவங்க வந்துட்டு வெச்சுக்கிறாங்க கணக்கு வந்து தப்பா காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் கிட்ட போனங்கட்டி இவங்க இந்த ஆக்ஷன் இந்த இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரதா அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி அவங்க வாங்கி வெச்சிருக்காங்களோ அவங்கள 6 மந்த்க்கு முன்னாடி அதாவது அவங்க வேலிடிட்டி முடியற 6 மந்த்க்கு முன்னாடி அவங்களோட சர்டிபிகேட்டை வந்து ரெனுவல் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த ரெனுவல் பண்ணும்போது இவங்க கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து குடுக்குறாங்க குடுக்கும்போது அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு நீங்க சொன்னது கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஃபர்தரா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த சர்டிபிகேட்டுக்கு ரெனுவலுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு அவங்க வந்து கேக்குறாங்க அந்த பர்சனோட ஆதார் கார்டு இப்ப அவங்களுக்கு ஒரு யூனிட் இருக்கு அவங்க சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த 10 பேர்த்தோட ஆதார் கார்டு இல்லாட்டி அவங்களுக்கு அந்த 10 பேருக்கு வந்து அவங்க ரிலேட்டடா ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு நம்பர்ஸ் அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 2016 ஆக்ட் படி அவங்க ஃபாரினரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபாரினர்ஸ் இங்க வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கும் அதோட காப்பி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 இருந்து 2019 வரைக்கும் அந்த பீரியட்ல வந்துட்டு நம்ம இந்தியால இருந்த 19,000 நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட லைசன்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க அது பாத்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் வாங்கிட்டு அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்கினாங்களோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணாம வந்துட்டு சிலர் வந்து அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு 19,000 ஆர்கனைசேஷன் அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்களோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த FCRA அக்கௌண்ட்ல வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் பர்சனல் அமௌண்ட்டோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ அதுல நம்ம வந்து போடக்கூடாது அதுல இருந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து இதுல போட்டிருக்காங்க வெறும் அந்த FCRA அந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மணி மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிசினஸ் இப்ப தனியா இருக்கும் அவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு நம்ம பிசினஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த கான்ட்ரிபியூஷன் வாங்குறோமோ அந்த பர்பஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம பர்சனலா வந்துட்டு நம்ம பிசினஸ்ல அதை வந்து இன்வால்வ் பண்றதோ இல்லாட்டி நம்மளோட பிசினஸ்ல பண்ற அமௌண்ட் வந்துட்டு நம்ம அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்க FCRA அந்த அக்கௌண்ட்ல நம்ம போடுறதோ வித்ட்ராவல் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட்ல வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் வந்துட்டு வைக்கணும் அதாவது அவங்க வந்து மணி வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது கான்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டா அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்காகவும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்றது கரெக்டா பண்றாங்களா அப்படிங்கறதுக்காக அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா அதாவது ரெசிப்ட் வந்துட்டு அவங்க வந்து வெச்சிருக்காங்களா ரெசிப்ட் வந்து பண்றாங்களா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்துட்டு இவங்க பாஸ் பண்றதா சொல்லி இவங்க கொடுத்திருக்கிற 2020 FCRA அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய சில ப்ரொசீஜர் எல்லாம் வந்து அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அது பண்ண முடியும் ஆனா நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்னதா ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் வாங்கி அவங்க சர்க்கிள்ல வந்துட்டு அமௌண்ட் வந்து கொடுத்து அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க நிறைய பேர் ஹோம்ஸ் வச்சிருப்பாங்க ஓல்ட் ஏஜ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது இல்லாம வந்துட்டு அதை விட வந்துட்டு மேஜரா வந்துட்டு இவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு அவங்க ஓன் பர்பஸ்க்காக அவங்களோட பர்சனலுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்னால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல வந்துட்டு இன்னுமே நான் சொல்லாதது நிறைய இருக்கு ஜென்ரலா இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கறதுனால அதுல செலக்டடா இருக்கிறத மட்டும் நான் எடுத்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். சரி, இதோட ownership அதாவது இந்த இந்த ஆர்கனைசேஷனோ இல்லாட்டி எதுவா இருக்கட்டும் அதோட ownership வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும், அதாவது இன்னொருத்தவங்களோட பேர்ல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்துட்டு அவங்கள ஃபார்மை வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து அந்த பர்சன் வந்து சர்டிபிகேட் வந்துட்டு வாங்கணும், அதாவது அவங்கள தான் இந்த வந்து ரன் பண்ண போறாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூட் அதாவது அவங்க தான் இந்த பார்க்க போறாங்க, இனிமேல் சும்மா நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துடலாம், அதாவது இப்ப நார்மலா இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு விதத்துல பார்க்கும்போது ஓகே கரெக்டா வந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி நியூ டெல்லியில வந்துட்டு பர்டிகுலர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல போயிட்டு நம்ம எஃப்சிஆர்ஏ வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியா தான் இருக்கு, நம்ம வாங்குறோம். நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க, நிறைய பேர் அந்த ஓல்ட் ஏஜுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் சின்ன சின்னதா நிறைய இருக்கு. சோ அவங்களாம் வந்து கரெக்டா எல்லா அக்கௌண்டபிலிட்டி மாதிரி வச்சிருக்காங்கன்னா அவங்க நேரடியாக போயிட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க போய் அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல இப்போ அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அக்கௌண்டபிலிட்டி வச்சுட்டு ரெசிப்ட் எல்லாம் வச்சுட்டே வந்துட்டு அவங்களால ரன் பண்ண முடியும். யாரெல்லாம் வந்துட்டு அந்த சொந்த காசுல வந்துட்டு அதுல இன்வால்வ் பண்றது, அதுக்கப்புறம் திருப்பியும் அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்றது, திருப்பி அதை மாத்தி யூஸ் பண்றது, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் வந்துட்டு அவங்களால பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்றதுக்கு இது பண்ணாமே விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுமோ அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கு. இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கெசட்ல வந்துட்டு எப்போ அதுல ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அந்த டைம்ல இருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தரா இந்த ஆக்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்து நம்ம சொல்ல முடியும். சோ உங்களோட கருத்து வந்துட்டு நீங்க இந்த என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டு ஏதாவது நான் ஒரு சில விஷயம் தப்பா சொல்லியிருந்தாலும் அதாவது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயத்துல வந்து நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது மிஸ்டேக்கா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பின் பண்ணிடுறேன். இதுல வந்து நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து எனக்கு ஆன்சர் பண்ணலாம். இதுல நான் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு நல்லதா கெட்டதா ஃபியூச்சர்ல அப்படிங்கறத வந்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கெட்டது அப்படிங்கறதுனா எந்த விதத்துல கெட்டது, நல்லதுன்னா எந்த விதத்துல நல்லது அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நான் மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களை ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன்.